என்ன விஷயம் தாத்தா? தமன்னா எனக்கு ஒரு மூக்கு கண்ணாடிய பிரசன்ட் பண்ணி இருக்கா, பாத்தியா? அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இல்ல. தமன்னா இத பாத்தியாமா? ராணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதை எனக்கு கிஃப்ட் பண்ணா. அது எப்படிமா ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே கிஃப்ட் பண்றீங்க? அதான் ராணி வர வச்சு காட்டலான்னு இருந்தேன். இப்போ எந்த கண்ணாடியை போட்டுக்கிறதுன்னு ரெண்டு பேரையும் கேட்டு டிசைட் பண்ணலான்னு நினைச்சேன். இவ எப்படி இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கா? இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வேற பிளான் போட்டிருப்பேன். தாத்தா உங்களுக்கு எது புடிச்சுதோ அதை போட்டுக்கோங்க. தாத்தா உங்களுக்கு என்ன விட ராணியை தானே ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க ராணி கொடுத்த கண்ணாடி தானே போட்டுப்பீங்க. நான் வாங்கி கொடுத்ததை போட்டுக்க மாட்டீங்கன்னு எனக்கே தெரியும். சரி சரி தமன்னா, அப்ப ஒண்ணு பண்ணுவோம். இது நீ கொடுத்தது, இது ராணி கொடுத்தது. நீ வாங்கி கொடுத்தத போட்டா ராணி வருத்தப்படுவ. இப்ப நான் இதை போட்டுக்கிட்டா நீ வருத்தப்படுவ. ஐயோ இந்த கிழமை எதுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இத இப்போதைக்கு நான் போட்டுக்கிறேன். தாத்தா நீங்க பண்ண வேலையில அது யார் கொடுத்த கண்ணாடினா எனக்கு தெரியல தாத்தா. அதுக்குத்தாம இந்த விளையாட்டே ஆடுங்க. இப்ப ரெண்டு பேருக்குமே ஏன் எனக்கே கூட இது யாரு கொடுத்ததுன்னு தெரியாது. இப்ப நம்ம மூணு பேருக்குமே வருத்தம் இல்ல. என்ன சரிதானே? சரிதான் தாத்தா, சூப்பர் தாத்தா. சரி தாத்தா நான் போய் வேலைய பாக்குறேன். சரி மாப்பு. தாத்தா ஒரு நிமிஷம் அந்த கண்ணாடி கொடுங்க. இத பத்திரமா பீரோக்குள்ள வச்சிடு. சரிங்க தாத்தா, நானும் வரேன். சரி.